வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். ஜெயபக்தி பதிப்பகத்தின் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான குயில் விழா 2021 20,000 மாணவர்கள் பங்கேற்பில் August 18 தொடங்கி 31 வரையில் இயங்கலை வாயிலாக நடைபெறும். குயில் ஆசிரியர் டாக்டர் கு செல்வராஜ் தகவல். தேசம் செய்திகள். குணாலன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பயிற்சி புத்தகங்கள், வழிகாட்டி புத்தகங்கள் தயாரித்து வழங்கியிருக்கும் ஜெயபக்தி பதிப்பகத்தின் ஏற்பாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான குயில் விழா 2021 20,000 மாணவர்கள் பங்கேற்பில் August 18 தொடங்கி 31 வரையில் இயங்கலை வாயிலாக நடைபெறும் என்று குயில் ஆசிரியர் டத்தோ கு செல்வராஜ் கூறினார். உண்மையிலே முதல் முயற்சியாக கொஞ்சம் பேர் கலந்து கொள்வாங்கன்னா எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக எடுத்த கடமை ஒரு வாரத்திலே நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா எட்டாவது பேர் பண்ணிட்டாங்க. ஒரு மயம் வந்து அச்சம் வருது என்னன்னா எப்படி செய்ய போகலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய சுற்றம் வரல, நிறைய அப்டேட் பண்ணணும். அப்போ எல்லாரும் உதவி செஞ்ச நோடி பண்ண முடியும். அப்போ தப்பி மயங்களுடைய பெரிய மக்கள் தான் அதை செய்யலாம். இந்த போட்டியில் 1ஆம் வகுப்பு தொடங்கி 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்கலாம். படிநிலை 1 முதலாம் வகுப்பு தொடங்கி 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களும், படிநிலை 2 4, 5 மற்றும் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்கலாம். குயில் விழா 2021 மலாய், தமிழ், ஆங்கில ஆகிய 3 மொழிகள் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, எழுச்சி பாடல் பாடும் போட்டி, ஓவிய போட்டி, பரதம், ஆத்திச்சூடி ஒப்புவித்தல், திருக்குறள் ஒப்புவித்தல், புத்தாக்க போட்டி ஆகிய போட்டிகள் நடைபெறவிருப்பதாக போட்டி அறிமுக விழாவில் டாக்டர் செல்வராஜு தெரிவித்தார். சரி, பங்கெடுப்புன்னு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும், இப்போ அறிவிப்பு செய்யணும். அதாவது பத்திரிகையை பதிவு செய்யணும். பங்கெடுத்துட்டா இந்த அதாவது பதிவு செய்த மாணவர்கள் மட்டும்தான் பத்திரிகை ஒரு பத்திரிகைன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அவங்க பேர் எடுத்து அவங்க பேரோடு நாங்கள் அவங்க அனுப்புவோம். அவங்க பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா எல்லாரும் பங்கெடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா பத்திரிகை பண்ணால் 24 ரெண்டு சொல்லி வருவாங்க. ஆனால் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியுங்க, இந்த விழா ஆதரித்த நாட்டிலிருந்து 15 9 இடத்துல அதாவது மாநிலம் நடத்தி அங்கேருந்து தேசிய நோக்கம் கொண்டு வருவோம். 10,000 நம்மளே கூட குயில் 30ஆம் ஆண்டில் தடம் பதிப்பதை முன்னிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வந்த குயில் விழா போட்டிகள் 16ஆவது ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. COVID-19 பெருந்தொற்று காரணமாக இயங்கலை வாயிலாக நடைபெறும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இப்போட்டிகள் August 18 தொடங்கியது. இப்போட்டிக்கு மாணவர்கள் August 31 தங்கள் படைப்புகளை அனுப்பி வைக்க வேண்டும். இப்போட்டிக்கான வெற்றியாளர்கள் 70 விழுக்காடு நீதிபதிகள் வழங்கும் புள்ளிகள் அடிப்படையிலும், 30 விழுக்காடு சமூக வலைதளங்களில் பெறும் லைக்ஸ் அடிப்படையில் தேர்வு செய்வார்கள். அதாவது மாணவர்கள் அவங்க கொடுக்கும்போது தானாக வெற்றிக்காக ஒரு மாநிலத்தை கிடைச்சிருந்த மாணவன் 20 பையன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியும் அதனால வெற்றிக்காக மாட்டதுதான். அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கொள்ள அப்படின்ற எண்ணம் உணர்ந்து உருவாகும். அதே நேரத்தில் நம்மை போன்ற மாணவர்கள் நான் மட்டும் அல்ல, நம்மளை போன்ற மாணவர்கள் 4 இருக்கின்றார்கள். அங்கே பிள்ளைகளுக்கு அங்கேயும் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அங்கேயும் நம்ம போன மனிதர்கள் வாழ்கின்றார்கள். நான் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 50 தொடங்கி 500 வரையில் 2,00,000 வெள்ளி மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படும் என்று டத்தோ கு செல்வராஜு சொன்னார்.
இந்த போட்டியில் பங்கேற்க நாடு தழுவிய நிலையில் 20,000 தமிழ் பள்ளி மாணவர்கள் இயங்கலை வாயிலாக பதிவு செய்துள்ளனர். இதனால் 2,00,000 வெள்ளி மதிப்புள்ள ரொக்க பரிசுகள், புத்தக பற்றுச்சீட்டுகள், பதக்கங்கள், கண்கவர் பரிசு பொருட்களுடன் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த போட்டி தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமையை பலப்படுத்தும், மாணவர்களின் சிந்தனை திறன் மேம்படுவதோடு இறை நம்பிக்கை சமயப்பற்றை மேலோங்க செய்யும், ஆரம்ப பள்ளி மாணவர்களின் கல்வி சிந்தனையை மேம்படுத்தும், மொழிப்பற்று பண்பாடு ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்கும், தூரநோக்கு சிந்தனை தன்னம்பிக்கை தகவல் அறிந்த மாணவர்களை கொண்டு வரும், மாணவர்கள் மத்தியில் இயல் இசை நாடகம் போன்றவற்றை ஊக்குவிக்கும், வாசிப்பின் அவசியத்தை மேம்படுத்தும் என்று டத்துக்கு செல்வராஜு குறிப்பிட்டுள்ளார். இந்த குயில் விழா போட்டிக்கு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் தமிழ் பள்ளி கண்காணிப்பாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், கல்வி ஆர்வலர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட டத்தோக்கு செல்வராஜு 16-ஆம் ஆண்டு போட்டிக்கும் ஆதரவு வழங்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த போட்டியில் மாணவர்கள் 20,000 மாணவர்கள் பங்கேற்க பதிவு செய்துள்ளதால் மாணவர்கள் கொடுக்கப்பட்ட காலக்கெடு நாளில் போட்டியில் பங்கேற்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உறுதி செய்ய வேண்டும். இவ்விழா தொடர்பான மேல் விவரங்களுக்கு www.jayabakti.com எனும் அகப்பக்கத்தை வலம் வரலாம். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.